வணக்கம், நான் காஞ்சிபுரத்துலேருந்து சுஜாதா பேசுகிறேன். இப்போ வந்து விரதம் இருக்கவங்க சாப்பிட்றதுக்கு ரெண்டு விதமான ஃபுட்டு வந்து நான் சொல்ல போகிறேன். ஒன்று ஸ்வீட் அவல், ஒன்று கார அவல் உப்புமா. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போ இன்றைக்கி வியாழக்கிழமை, நான் கூட விரதம் இருக்கேன். காலையிலேருந்து சாப்பிடாமல் நைட்டு தான் சாப்பிட்ணுன்னு போது காலையில் இந்த அவல் கொஞ்சம் சாப்பிட்டா நைட்டு வரையும் பசியும் தாங்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். உடம்பு வந்து ஒரு சோர்வெல்லாம் இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். இந்த அவல் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த அவலை வந்து, இது சிகப்பவல். சிகப்பவலை வந்து நான் வந்து காமன் நேரம் ஊற வச்சு இப்படி ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளை அவல் யூஸ் பண்ணால் அது ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை, ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ வந்து இந்த அவலில் ரெண்டு விதமாக செய்கிறது நான் சொல்ல போகிறேன். விரதம் இருக்கவங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, சாதாரணமாக குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்டாலும் இது வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். விரதம் இருக்கவங்க சாப்பிடாமல் இருந்து சாப்பிட்டாலும் நல்ல எனர்ஜியும் இதுவும் கிடைக்கும். இந்த அவலில் வந்து இது ரொம்ப ஈஸி தான். வெல்லம், தேங்காய், ஏலக்காய் பொடி கலந்தால் ஸ்வீட் அவல் கிடைச்சிடும். இதுலேயும் வேணால் பொட்டுக்கடலை இல்லை நிலக்கடலை, ட்ரை ஃப்ரூட்ஸு, முந்திரி பருப்பு, இதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் கலந்துக்கலாம். இதில் தேங்காய், வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் பொடி கலந்துட்டால் ஸ்வீட் அவல் ரெடி ஆகிடும். இதில் நம்ம தேவையான அளவு எது வேணால் கலந்துக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப டயர்டாக, ரொம்ப நேரம் விரதம் இருக்கிறோம் அப்படின்னும் போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணால் கொஞ்சம் ஹனி கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டால் ரொம்ப நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஹனி ஊற்றிட்டால் வயசானவங்க, அவங்க சாப்பிட்றாங்க தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பசும்பால் ஊற்றி கூட இதை கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இதில் வந்து கொஞ்சோண்டு பசும்பால் ஊற்றி கொடுத்தா கூட இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த அவல் வந்து அவ்வளோ தான், வெள்ளை அவல் ஒரே நிமிஷம்தான், டக்குன்னு ரெடி ஆகிடும். கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டால் ஸ்வீட் அவல் ரெடி. இதையும் வந்து நான் வந்து கார அவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். கார அவலுக்கு வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கணும். கார அவலுக்கு தேவையானது வந்து ஒன்றும் கிடையாது. இது நம்ம உப்புமா செய்வோம்ல, உப்புமா செய்கிறதுக்கு என்னென்ன தாளிப்போம், எண்ணெய் ஊற்றி, கடுகு, மிளகாய், வெங்காயம். சரி, விரதம் இருக்கும், எங்களுக்கு வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வெங்காயம் சேர்த்துக்க வேண்டாம், லேசாக லெமன் பொழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கு பதிலாக வெங்காயம் சேர்த்துக்காமல் லேசாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். காரம் உங்கள் தேவைக்கேற்ப மிளகாய், கடுகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த உப்புமாவுக்கு என்னென்ன செய்வோம், கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், வெங்காயம் இது சேர்த்துட்டு இந்த ஊற வச்சு அவலை போட்டு கிளறினா முடிஞ்சது. இதுக்கும் தேங்காய் வேணுன்னா சேர்த்துக்கலாம், தேங்காய் வேண்டான்னா சேர்த்துக்க வேண்டிய தேவை கிடையாது. இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வேண்டாம், நாங்கள் விரதம் இருக்கோம், வெங்காயம் சேர்த்துக்க மாட்டோம்னா சேர்த்துக்க வேண்டியதில்லை. சாதாரணமாக சுகர் பேஷண்ட்லாம் கூட இந்த அவல் உப்புமா சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது அவங்களுக்கு. குழந்தைங்க சாப்பிட்டாலும் அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து வந்து இதில் கிடைக்கும். இந்த அவலில் வெங்காயம் நல்லா வதங்கவும் இதில் அவலில் போட்டுட்டு தேவையான கொஞ்சம் லைட்டாக உப்பு கலந்துக்கு, உப்பு சேர்த்துக்கலாம். அவலில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும். உப்புமாக்கணும் போது லைட்டாக தேவையான அளவு, ரொம்ப உப்பு போட வேண்டாம் அவளுக்கு. நல்லா பொன்னிறமாக வர வரையும் வதக்கிட்டு இது ரொம்ப ஈஸி தான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் அவளை எடுத்து போட்டுக்கலாம். இதில் அவளை எடுத்து போட்டுட்டு இப்போ வந்து இதில் உப்புமாக்கு தாளிக்கிற மாதிரியே எண்ணெய், கடுகு, மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கோம். இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, அவ்வளவு ஓரளவுக்கு உப்பு இருக்கும். அதனால் உப்புமாக்கு போடுற அளவு உப்பு அதிகம் போட தேவையில்லை, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, இது ஒரே நிமிஷம்தான், கிளறி விட்டுட்டு இதுலேயும் தேங்காய் சேர்த்து போட்டால் அவல் உப்புமா ரெடி. அவல் உப்புமா ரெடி. இதில் வந்து வெங்காயம் வேண்டாங்கிறவங்க இதை செஞ்சுட்டு லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டால் அதுவும் கூட நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். லெமன் வேணுங்கிறவங்க லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இவ்வளோ தான் உப்புமா, ரெடி ஆயிடுச்சு, நிறுத்திடலாம். இப்போ இப்போ வந்து இந்த அவலில் வந்து நான் ஸ்வீட் அவல்,
அப்புறம் அவல் உப்மா ரெண்டும் செய்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம், கடலை பொட்டுக்கல்ல இதெல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல எனர்ஜி கிடைக்கும், அவலில் நல்ல எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் நான் வந்து செகப்பவுல் எடுத்துக்கிட்டேன். செகப்பவுல்ல நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, அதனால நான் செகப்பவுல் எடுத்துக்கிட்டேன். இந்த அவல்லையும் வந்து இதுவும் ரொம்ப ஈஸி தான். கடுகு, அப்புறம் வந்து வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை தாளித்து ஒரு அவல் ஏற்கனவே நல்லா ஊறிடுது, அதனால் தாளித்து ஒரு கலர் கலர்னால் அவல் உப்மாவும் ரெடி ஆயிரும். தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வேணாங்கிறவங்க தேங்காய் போடாமலும் சாப்பிட்லாம். அப்படி வெங்காயம் வேண்டாம், தேங்காய் வேணாங்கிறவங்க லேசாக லெமன் வந்து கொஞ்சமாக புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிக்கிட்டால் அதுவும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து விரதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஏற்ற உணவு. நான் வந்து இதை தான் சாய்பாபாவுக்கு இன்றைக்கி வச்சு சாமி கும்பிட போகிறேன். கும்பிட்டுட்டு என் குழந்தைங்க வந்து இந்த வெள்ளை போட்டு ஸ்வீட் அவல் நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க, சுகர் இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவல் உப்மாவை நான் பிரசாதமாக கொடுக்க போகிறேன்.